ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய புத்திக்கும் யுகத்திற்கும் அப்பாற்பட்டது. அவைகள் எல்லாம் அளவிட முடியாத நுட்பங்கள் வாய்ந்தவை. ஆராய்ந்து பார்த்தால் அதன் அர்த்தம் உனக்கு விளங்கும். வாழ்க்கையில் உள்ள எண்ணங்களும் நினைப்புகளும் தராசு போல நடுநிலையாய் இருக்க வேண்டும். கஷ்டத்திலும் வெற்றியிலும் தன்னிலை மாறாது உறுதி வேண்டும். ஜெயிப்பதற்காகவோ தோற்பதற்காகவோ யாரும் முதலில் பெயர் கொண்டு பிறப்பதில்லை. நடுவில் வாழும் வாழ்க்கையில்தான் உன்னுடைய வாழ்க்கை எந்த திசையில் போகும் என்று தீர்மானிக்கப்படும். நீ உயரமாய் எழுந்து நின்று வெல்வாய். இது என் சத்திய வாக்கு. என் தங்கமே, நீ ஏன் இவ்வளவு பயப்படுகின்றாய்? உன்னில்தான் நான் இருக்கின்றேன் அல்லவா? உன்னால் என்னை விட்டு எங்கேயும் அசைய முடியாது என்று உனக்கு தெரிந்த பின்பும் நீ ஏன் இவ்வளவு பயப்படுகின்றாய்? நீ என் உயிரில் உருவான என் உயிர் பிள்ளை. உனக்கும் எனக்கும் எந்த பிரிவும் இல்லை. பிரிவு என்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. என்றும் நம்முடைய இந்த பந்தம் தொடரும். வாழ்க்கையில் பள்ளம் மேடு பாரமாய் இருப்பது இயல்புதான். ஆனால் நீயோ மனதில் பாரத்தை வைத்து என்ன கேட்பது அறியாது மரத்து போய் இருக்கின்றாய். மரத்து போன நெஞ்சமாய் நிற்கவா உன்னை உன்னுடன் இருந்து அமைதியாய் வடிவமைத்து கொண்டிருக்கின்றேன். உன் வசம் பரவி நிற்கும் உன் பண்பு நலன்கள் எப்பொழுதும் நேர்மறையாய் சிந்திக்க என்றும் என்றென்றும் நான் உன்னுடைய அப்பா உன்னுடன் தான் இருப்பேன். உன்னுடைய அன்பின் ஆழத்தையும் உன்னுடைய பக்தியின் தூய்மையையும் உன்னுடைய பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் அப்பா நான் அறிவேன். யாருமே எனக்காக இல்லை. நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட போதிலும் நான் மட்டுமே தனியாக கஷ்டப்படுகின்றேன். எனக்கு தோள் கொடுக்கவும் ஆறுதல் கூறவும் கூட எனக்காக ஆள் இல்லை என்று நீ வருத்தப்படுகின்றாய் அல்லவா? கவலைப்படாதே தங்கமே, என்னுடைய மிக பெரிய உதவி ஒன்று உன் வீடு வாசல் தேடி வரப்போகின்றது. நீ ஜெயமாக ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகின்றாய். எனது உண்மையான பக்தன் எனது அன்பை தவிர வேறெதையும் என்னிடம் இருந்து எதிர்பார்ப்பது இல்லை. எனது விருப்பமே அவனது விருப்பமாக இருக்கும். அவனது வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் எனது விருப்பப்படியே நடக்கின்றது என்று திடமாக நம்புவான். அப்படிப்பட்ட என் பக்தனை காக்க 7 கடல்களையும் தாண்டி நான் செல்வேன். நீ கவலைப்படாமல் இரு தங்கமே. உன்னை காக்க என்னுடைய உதவி உன் வீடு தேடி வரும். ஓம் சாய்ராம்.